வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றி படிக்கட்டு இன்றைக்கி நம்ம கேழ்வரகு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கப்பு கேழ்வர் மாவு நிலக்கடலை ஒரு கப்பு பேரிச்சம்பழம் கொஞ்சம் திராட்சை எடுத்திருக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ சேர்ந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதில் கேழ்வரமா கேழ்வரம் மாவை கொட்டி நல்லா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உங்களுக்கு ஸ்மெல் ஸ்மெல்லும் வரும் கலரும் கொஞ்சம் நல்லா வரும் பாருங்கள் நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் மட்டும் பிளாக் ஆகிடும் அது மாதிரி நல்லா பார்த்து கிண்டிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சு கொட்டினதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இப்போ நல்லா போட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணக்கூடாது நெய் இல்லாமல் லைட்டாக ட்ரையாக பண்ணிக்கணும் அதையும் லைட்டாக கொஞ்சம் ஹீட்டான போதும் ரொம்ப பண்ணணுன்னு அவசியம் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து நிலக்கடலை இது ஆல்ரெடி வறுத்து வச்ச கடலை தான் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணணுமேன்ட்டு மறுபடியும் ரீஹீட் பண்ணுறேன் அதையும் லைட்டாக பண்ணால் போதும் அதுவும் மறுபடியும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ கேழ்வரமாவு இந்த நாலு பொருளையும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஆறுனா தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க முடியும் அடுத்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் கொட்டிக்கோங்க அதை மட்டும் ஃபஸ்ட்டு ந அடிச்சுக்கோங்க பேரிச்சம்பழம் முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு நாளைத்தி ஒரு மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க மாவு இல்லாமல் இதை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ இதை அடிச்சுட்டு வந்தாச்சு இதோட வந்து நான் கேழ்வரகு மாவை ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஆட் பண்ணதை என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து இனிப்பு போதும்னா விட்டுருங்க அப்படி பத்தாதுன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அதுவே போதும் ஏன்னா குழந்தைங்க பேர்ச்ச மாடலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால இதை நாங்கள் எல்லாத்தையும் இப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஆப் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மாவு சூடாக இருக்கும் போதே நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அழகாக நல்ல ஷேப்பில் வரும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பாலாக அட்லீஸ்ட் இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பால்ஸ் வரும் இதில் நீங்கள் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு பாலாக பிடிச்சி பிடிச்சி வைங்க நெய்யெல்லாம் எதுவுமே வேணாம் நெய் பால் சுடு தண்ணி எதுவுமே வேண்டாம் அது ஹீட்டாக இருக்கும் போதே நல்லா பிடிச்சிக்கிட்டே இருந்துங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா உங்களுக்கு பிடிக்க வரும் அப்படி பிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து லைட்டாக நெய் ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணி நல்லா பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம கேழ்வரகு உருண்டை ரெடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் பாய்